ஸோ நாங்கள் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம், கிளம்ப போகிறோம். சரி ஓகே, வீட்டில் வச்சுருந்தா கம்ப கிளம்பிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறத விலாக் கண்டினியூ பண்ணி பாருங்க. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பிட்டோம், கிளம்ப போகிறோம். சரி ஓகே, வீட்டில் கம்ப்ளீட்டா ஹாய் சொல்லுங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் கிளம்பிட்டு எடுத்து வச்சிருக்காங்க, வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாம். லேடிஸ் இந்த விலாக் எங்கே அப்படின்னா, நம்ம சேலமில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நியூ பஸ் ஸ்டாண்டில், அந்த விலாக் தான். நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்க விலாகில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விலாக். சரி, அங்கே போயிட்டு எப்படியெல்லாம் எக்ஸிபிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. அன்றைக்கி வர சண்டேவாக போயிடுச்சு, நாங்கள் சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். ஆஃப்டர் கொரோனா இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கும். சேலமில் பாதி பேர் அங்கே தான் இருந்தாங்க, அவ்வளோ ரஷ்ஷிங்காக சொல்லிக்க முடியாத அளவுக்கு கூட்டம். ஸோ அவங்கெல்லாம் பைக் பார்க் பண்ண போயிருந்தாங்க, அது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக கவர் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியும் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன ரஷ்ஷாக இருந்தது ஒன்று தான் வந்து மைனஸ்னு சொல்லுவேன். நம்ம கொஞ்சம் வெளிச்சத்தில் தான் போனோம், ஆனால் நைட் ஆக ஆக அந்த செட்டு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஈவினிங்கில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஏர்லியராக வெளியில் கிளம்பிட்டாங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய், பின்னாடி தம்பியில காமிக் சொல்லுங்க. எக்ஸிபிஷனில் என்டர் ஆனாலுமே அந்த லைட் செட்டிங்கோட செட்டெலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே நின்று எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக. செட்டு வந்து அரபிக் ஸ்டைலில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பெட்ரோனாஸ் ட்வின் டவர், மூன் டவர், அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லண்டன் பிரிட்ஜ் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே இண்டிவிஜுவலாக எடுத்துக்கணும் பிக்ஸுன்னு நினைப்போம் நிறைய இடத்துல, இந்த மாதிரி செட் கிட் அப்படி தான் நினைப்போம். ஆனால் சண்டே அப்படின்னால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, ஸோ இண்டிவிஜுவலாலாம் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியோட பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சோ அங்கெல்லாம் நின்று நாங்கள் சீக்கிரமாக பிக்ஸ் எடுத்துட்டோம். நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போடுற எக்ஸிபிஷன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்ன, இங்கே செட்டு வந்து செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு, ஆனால் திங்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இல்லை கண்டிப்பாகவே நான் சொல்லுவேன். ஸ்நாக்ஸுமே அப்படி தான். தாஜ்மஹால் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போகல. அதே மாதிரி வந்து 3D இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அப்துல் கலாம் வந்து நமக்கு ஒரு புக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், அங்கே போய் நின்று அவர்கிட்ட அந்த புக்கே வாங்கும்போது நம்ம ரியலாக அவங்கக்கிட்ட வாங்குற மாதிரி 3D பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நான் இதில் கவர் பண்ணல, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, கவர் பண்ண முடியல. ஸோ அம்மாவும் அத்தையும் லண்டன் பிரிட்ஜ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ளாக்ஸ் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும், ப்ளூ சாரி வந்துட்டு அம்மா, ப்ரௌன் சாரி வந்து அத்தை, எல்லோ டிஷர்ட் அண்ணா, இது வந்து என்னோட ஹப்பி க்ரீன் டிஷர்ட்டு, பிளாக் ஷர்ட் வந்துட்டு கொழுந்தனார், ப்ளூ ஷர்ட் வந்து மாமனார். ஸோ ஃபேமிலியோடு போயிருந்தனால நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்த ஃபுட் கவுண்டர் போயிட்டு அந்த பக்கம் ரைட்ஸ்லாம் பார்க்க போனோம். நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம போட்டிருக்க சேலம் பற்றின வ்ளாக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நம்ம மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் மேல் ஐகானையும் லாஸ்ட் லைன் ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஃபுட் கவுண்டரை க்ராஸ் பண்ணி போனால் தான் நம்ம ரைட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, போகிறதுக்கும் வரத்துக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே வே கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்துட்டு க்ரௌடு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடானால கிட்ஸ்லாம் நிறைய பேர் அழக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா நம்மளும் போகிறோம் ஆப்போசிட்லேயே வராங்க இல்லையா. ஸோ மேனேஜ் பண்ணவே முடியல. டைம் ஆக க்ரௌடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்தோம் அவ்வளோ க்ரௌடு. அங்கே இருக்க ஷாப்பில் எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் சம ரஷ்ஷு. ஃபுட் கவுண்டர்லேயும் டிக்கெட் வாங்குறதுக்கும் பயங்கர ரஷ்ஷாகவே இருந்துச்சு. சரி ரைட்ஸ் அது போகலாம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு முன்னாடி அவ்வளோ பேர் டிக்கெட் எடுக்க நிற்கிறாங்க. எப்போ டிக்கெட் எடுத்து எப்போ ரைட் போயிட்டு வருது அப்படின்றனால நாங்கள் போகலை. ஒருவேளை வீக் டேஸில் போயிருக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஏர்லியெலாம் வந்துட்டால் இந்தளவுக்கு ரஷ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற உங்களில் யாரெல்லாம் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தீங்க, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னதான் இந்த எக்ஸிபிஷனில் என்ஜாய் பண்ணாலுமே நான் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் போகிற எக்ஸிபிஷனுக்காக தான் வெயிட்டிங். க்ரௌடை பார்த்ததும் ஃபேமிலிக்குவங்களாம் சொன்னது, கம்னு அண்ணா பார்க் போயிருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாமே அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, ஏதாவது விளையாடலாம் கேம் மாதிரி அப்படின்றதுக்காக, கேம் விளையாடுறதுக்காக போயிட்டு இருந்தோம். ஷாப்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தாலும் ரேட் மட்டும் ட்ரிப்பிள் த டைம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் எடுக்கிற மாதிரி அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுட் கவுண்டர்ஸ்லேயுமே ஃபுட்டு வந்துட்டு குவான்டிட்டி கம்மி, ஆனால் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். ஷாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான டாய் ஷாப் இருந்துச்சு, நமக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஹோம் நீட்ஸ் இருந்துச்சு, கார்டனிங்காக பிளான்ஸ் இருந்துச்சு, மசாலா ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஊறுகாய் உப்பெல்லாம் போட்டு வைக்கிற பீங்கான் ஜாடி இருந்துச்சு, மொபைல் பேக் கவர்ஸு, டாட்டோ போடுறதுக்கான ஷாப், இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டு பசங்கள்லாம் வந்துட்டு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னனால கேமுக்கு டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் விளையாண்டது ரெண்டு கேமு. இந்த கேமில் வந்துட்டு டம்ளர்லாம் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து பாலால் ஒன்று விடாமல் கீழே தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு. இந்த சைடில் இந்த கேமில் வந்துட்டு நம்ம ஒரு பாலை வந்து உருட்டணும், அது எந்த நம்பரில் போய் நிற்குதோ மொத்தம் ஆறு பால், அந்த ஆறு நம்பரையும் கவுண்ட் பண்ணால் அதில் என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்களோ அதை நமக்கு ஒன்று தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹப்பி தான் விளையாண்டாரு. ரெண்டு பாலில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு டம்ளர்ஸ்லாம் கீழே வந்துருச்சு, இருந்தாலும் நாலு டம்ளர் வந்துட்டு கீழே விழலை, ஸோ நமக்கு ப்ரைஸ் இல்லை. செகண்டாக வந்து கொழுந்தனார் விளையாண்டாரு, அவர் ஓவராலாக எல்லாமே கம்பிட்டாரு, நாலு டம்ளர் மிச்சம் இருந்துச்சு. அருண் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாலுமே வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரிமைனிங் ரெண்டு டம்ளர் வந்துட்டு கீழே விழலை. ஸோ இந்த கேமில் நமக்கு எந்த கிஃப்ட்டுமே வரல. மோஸ்ட்டாக அந்த கேம் விளையாண்ட யாராலுமே ப்ரைஸ் வாங்க முடியல, ஏன்னா வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கமந்துடும். இது வந்து பிளாஸ்டிக், அதுவுமே கொஞ்சம் திக்காக இருந்தனால லாஸ்ட் லைனில் இருக்க கப்ஸ் வந்து மோஸ்ட்டாகவே யாருக்குமே கீழே விழவே இல்லை. ஸோ இந்த கேமில் வின் பண்ணிருந்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கிஃப்ட் அப்படின்னா, இந்த பக்கெட்ஸு, மேலே வந்து குழந்தைங்களுக்கான டாய்ஸு, டெட்டி பேர்ஸு, வால் கிளாக், அதுக்கப்புறம் பேட் அண்ட் பால், இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பால் நம்ம உருட்டோம் இல்லையா, இந்த கேமில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பாலாக போட்டோம். டோட்டலாக நம்மளோட கவுண்ட் வந்து 18. அதுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் மாதிரி கொடுத்தாங்க, அதில் வந்துட்டு ஏதோ வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமில் நம்ம இதை தான் வின் பண்ணோம். குண்டா
பெரிய பெரிய கிஃப்டை வாங்கலை அப்படின்னாலும் ஃபேமிலியோட நல்லா ஃபன்னாக விளையாண்டது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. செகண்ட் டைம் எப்படியாவது நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் வந்துட்டு ஒரு டோக்கன் வாங்கி விளையாண்டாங்க. நான் சொன்ன மாதிரி இதுலேயும் லாஸ்ட்டில் 4 டம்ளர் வந்து கீழே விழுவே இல்லை. ஸோ இதுலேயும் நம்ம வந்து அவுட். அருணோட தம்பி வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு டம்ளர் எல்லாமே கீழே விழ வச்சுட்டாரு. லாஸ்ட்டில் இந்த டம்ளர் நீயே போடலோகுன்னு நான் சொன்னேன். அருண் வந்து கேட்காம நான் பாரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, இந்த ரெண்டு பாலு வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம். ஸோ ஓவரால் லாஸ்ட்டு 3 டம்ளர்ஸ் நம்மளால் விளை வைக்க முடியல. ஸோ நம்ம இதில் எந்த ப்ரைஸும் வாங்கலை. ஸோ டைம் போனதே தெரியல, கேமெல்லாம் விளையாண்டுட்டு எகெயின் வந்து நம்ம வெளியே வர்றதுக்காக எக்ஸிட்காக வந்துட்டு இருந்தோம். ஸோ வெஹிக்கல்ஸ்லாம் கூட ஆஃபரில் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட் கவுண்டர்லாம் க்ராஸ் பண்ணி கேமெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ரைட் போகலான்னு ரொம்ப ஆசையாக வந்தேன். ஆனால் அங்கே இருக்க க்ரௌடை நீங்களே பாருங்கள். ஸோ இதில் எப்படி டிக்கெட் எடுத்து நம்ம ரைட் போகிறது, அதனால் நான் போகல. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நைட் டைமில் இந்த லைட் செட்டிங்கோடு இந்த பெரிய ஜெயிண்ட் வெயில் இந்த ராட்டினோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரைட் போனால் ரைடுக்கெலாம் கூடவே டிக்கெட் வந்துட்டு அபோவ் 50 தான். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் செட்டிங் வந்து சூப்பர். மற்றபடி ஃபுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பில் இருந்த ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபிள் கிடையாது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தா ஓவராலாக நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சு, நாங்கள் ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத இந்த வ்ளாகில் காமிச்சிட்டேன். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சிலர் அட்வர்டைஸ்மெண்ட்காக உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அபவுட்டில் என்னோடய மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடியிலையோ எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்காக. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஜாப் பார்ட் டைம் ஃபுல் டைம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமா வேணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் வெயிட்டிங். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஆர் சேனல். வீடியோட எண்டில் நாங்கள் எக்ஸிபிஷனில் எடுத்த பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள்.